பிறருக்கு ஒருவன் கொடுப்பதெல்லாம் தனக்கே கொடுத்துக் கொள்கிறான் என்பது ரமணர் வாக்கு. இல்லாதோர் இல்லாதோருக்கு அவர்கள் தேவையறிந்து செய்யும் உதவிகள், தர்மங்கள் பல மடங்கு அதிகமாக உதவி செய்தவனுக்கே ஏதாவது ஒரு வகையில் திரும்ப கிடைக்கும். மேலும் மேலும் தான தர்மங்கள் செய்கிற அளவுக்கு பலமான வாழ்வையும் நமக்கு ஏற்படுத்தி தரும். அட்சய திருதியை நாளில் நாம் செய்யும் தான தர்மங்கள் நமக்கு புண்ணியத்தை சேர்க்கும். இந்த நாளில் சுயநலத்துடன் செய்கிற காரியங்களை விட பொதுநலத்துடன் கூடிய காரியங்கள் செய்வது மிகவும் சிறப்பாகும். ஏழை நோயாளிகளுக்கு வேண்டிய உதவிகளை செய்யலாம். சாலையோரம் வசிப்பவர்களுக்கு வேட்டி, சேலை, போர்வை தானம் தரலாம். வீட்டில் கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், சுதர்சன ஹோமம் போன்ற ஹோமங்கள் செய்யலாம். குறிப்பாக சகல வெற்றிகளும் தரும் மிருத்யுஞ்சய மந்திரம் சொல்லி ஹோமம் செய்யலாம். அட்சய திருதியை நாளில் தான தர்மங்கள் நற்செயல்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது. மேலும் நல்ல காரியங்கள் தொடங்கவும் சுப விஷயங்களை பேசவும் ஏற்ற நாளாகும். மகிழ்வித்து மகிழ் என்று சொல்வார்கள். எனவே மற்றவர்கள் மகிழும் வகையில் தான தர்மங்கள் செய்து பல புண்ணியங்கள் பெற்று ஆயுள் ஆரோக்கியம் நிறைந்த வளமான வாழ்வு பெறுவோம்.